السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. الله وليه بير بدوي لال எங்களுடைய நோன்பை பற்றி உண்டான ஃபிக்ஹு விளக்கங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னால் உள்ள பாடத்தில் நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2 என்பதாகவும், அதே போல இந்த நோன்பு யாருக்கு கட்டாயமாகும் என்றார் முஸ்லீமாக பராயமித்திய, அதே போல் புத்தியுள்ள நோன்பு பிடிக்கிறதுக்கு சக்தியுள்ள ஹைல் நிஃபாஸ் என்ற கூடிய மாதவிடாய் பிள்ளை கிடைக்கிற நேரத்தில் வரக்கூடிய அந்த இரத்தங்களை விட்டும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இவருக்கு தான் நோன்பு கட்டாயமாகும் என்று படித்தோம். அதோட சில சில முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் படித்து கொண்டு போனோம். ஹைரி, அடுத்த விஷயம் நாங்கள் இந்த படிக்க வேண்டிய அடுத்த விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டால், எப்போ நோன்பு ரமதானுடைய மாதத்தில் எப்போ நோன்பு பிடிக்கிறது கட்டாயமாகும் என்ற ஒரு விஷயம், அதாவது புறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இந்த பாடத்திலே படிக்க போகிறோம். அப்போ ரமதானுடைய நோன்பு உடைய விஷயத்தில் மிக முக்கியமாக ஆரம்பத்தில் நாங்கள் விளங்கணும் புறையுடைய விஷயங்களை கட்டாயமாக அறிந்து கொள்ளணும். ஏண்டா ஒவ்வொரு மாதமும் புறை காண்றதை கொண்டு தான் ஆரம்பிக்கப்பட போகுது. முதல் புறை காணுகிறதை கொண்டு தான் ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கப்பட போகுது. அதே போன்று தான் ரமதானுடைய மாதமும் இந்த புறையோடு சம்பந்தப்படுது. எனவே இந்த புறையோட விஷயங்களையும் நாங்கள் சிலதை படித்து கொள்கிறது கட்டாயமாகும். ஹைர், ரமதான் மாதத்துக்கு நாங்கள் எப்போ ஃபெஸ்ட்டுக்கு புறை பார்க்குறது என்ற நாளை கொஞ்சம் படித்து கொள்ளணும். எப்போ ரமதான் ஒரு மாதத்துக்கு, ரமதான் மாதம் மட்டுமல்ல இணைய இதர மாதங்களுக்கும் இப்போ புறப்பாக்குறதாக இருந்தேன்டா, எப்போ நாங்கள் புறப்பாக்குறது என்றா, ஒவ்வொரு மாதத்துடைய 29 தினங்கள் கழிந்து 30வது தினம் ஆரம்பிக்கிறதா இல்லையா? இப்போ இஸ்லாமிய முறப்படி நாளுடைய ஆரம்பம் எதில் தொடங்குது? பவல் 12 மணி அல்ல, ராவ் அந்த ஜாமம் 12 மணி அல்ல, சுபோ 6 மணி அல்ல. இஸ்லாத்துடைய நாள் தொடங்கிறது மகரிபோட நாள் ஆரம்பிப்போம். ஒரு நாளுடைய முடிவு மகரிபோடு ஏற்பட்டு அதே மகரிபோடு அடுத்த நாளுடைய ஆரம்பம் ஏற்படும். அப்போ இன்றைய தினம் 6 அதாவது மகரிபோட அடுத்த நாள் ஸ்டார்ட் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில். எனவே ஒரு மாதத்துடைய 29 நாள் முடிஞ்சு மகரிப் அந்த நேரத்தில் மகரிபுக்கு பின்னாடி தான் அடுத்த மாதத்துக்குரிய புறைய பார்க்கறது. ஹைர், இப்போ 29 தினம் முடிஞ்சு 29வது தினம் முடிஞ்சு அந்த மகரிபுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? அடுத்த மாதத்துக்குரிய புறப்பாக்கணும். இஸ்லாமிய மாதத்தை பொறுத்த வகையில் நல்லா விளங்கி போங்கோ, ஒன்றோ 29 நாள் வரும் அல்லது 30 தினங்கள் வரும். இதை ரெண்டை தவிர வேறொன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஆங்கிலேய இந்த கேலண்டர் முறைப்படி பார்த்தேன்டா, ஆங்கிலேயர்களுடைய இந்த கேலண்டர் முறைப்படி பார்த்தேன்டா, பிப்ரவரி 28 இருக்குது. அதே போல் 29 முடியக்கூடிய மாதங்கள், 30, 31 முடியக்கூடிய மாதங்கள், இப்படியெல்லாம் வருது. ஆனால் இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமுடைய மாதங்கள் நல்லா விளங்கிக்கோங்கோ, 1, 29 அல்லது 30, இதை ரெண்டை தவிர வேறொரு மாதத்தில் திகதிகள் கிடையாது. எனவே அதனால தான் 29ஆம் தேதி முடிவில் நாங்கள் என்ன செய்யணும்? அடுத்த நாள் புறப்பாக்க வேண்டும், மகரிபுக்கு பின்னாடி புறப்பாக்கணும். அப்போ 30ஆம் தேதி ஆரம்பத்தில், அந்த மாதத்துடைய 30 ஆரம்பத்தில் தான் என்ன செய்யணும்? புறப்பாக்கணும். அப்போ மகரிபோட அந்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மகரிபு புறத்தை நாங்கள் என்ன செய்யணும்? புறைய பார்க்கணும். ஹை, இப்போ நாங்கள் புறைய பார்க்குறோம், புறைய எங்களுக்கு தென்படாமல் போச்சு என்று வச்சுக்கோங்களேன். 29ஆம் தேதி அதாவது 30ஆம் தேதியுடைய ஆரம்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? புற பார்க்குறோம். புற பார்க்கக்கூடிய நேரத்தில் புற எங்களுக்கு விளங்காமல் போச்சு. சில நேரத்துக்கு அதாவது மழை காலமாக இருந்தேன்டா அப்படியே வானம் வந்து மேகங்களால் அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும், அப்போ புற தென்படாமல் பெய்துடும். இப்படி ஏதோ ஒரு அமைப்பில் புற காணல, புற தென்படலை என்று சொன்னால் அந்த மாதத்தை நாங்கள் 30ஆக பூர்த்தியாக்கணும். 30ஆக பூர்த்தியாக்கி
அதுக்கு போகிறோம். அந்த 30 முடிஞ்சதுக்கு போகிறோம். அதுக்கு அடுத்து தான் நாங்கள் அடுத்த மாதத்துடைய புறையை நாங்கள் என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம். நாங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் சானியா, ரஜப், ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, இப்படியெல்லாம் 11 மாதங்களை நாங்கள் படிக்கிறோமே. அப்போ இந்த ஒவ்வொரு மாதத்துடைய சட்டமும் இதுதான். ஹைர், எனவே புறக்கண்டுபடாட்டி நாங்கள் என்ன செய்யணும், அந்த மாதத்தை 30 பூர்த்தியாகி அதுக்கு அடுத்து அன்றுதான் அடுத்த மாதத்துடைய புற உண்டாக எடுக்கணும். எனவே ரமதானுடைய மாதத்துலேயும் ஷாபானுடைய அப்போ கடைசி புற 29 முடிஞ்சு அந்த மகரிபோட என்ன செய்கிற 30 நாங்கள் புற பார்க்கணும். புற தென்பட்டிச்சா அல்ஹம்துலில்லா, அடுத்த ஆண்டு சஹர் செஞ்சு நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். புற தென்படாட்டி நாங்கள் என்ன செய்யணும், என்ன 30 பூர்த்தியாகணும். ஹைர், இந்த புறையுடைய விஷயத்தில் நாங்கள் முச்சம் என்னது படித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னது என்று கேட்டால், ரமலானுடைய புறையுடைய விஷயத்தில் மிக முக்கியமான நொக்தா ஒன்று இருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம், ஏனைய மாதங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு 2 இருக்கணும். 2 இருந்தால்தான் புறக்கண்டதாக 2 வந்து சொன்னால்தான் அந்த சாட்சியை பார்த்து என்ன செய்வோம், அந்த மாதத்துடைய மாதத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனால் ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வகையில் ரமலானுடைய மாதத்துக்காக புறப்பாக்கும் போது ஒரு ஷாஹித் இருந்தாலும் அவரை வைத்து என்ன செய்யலாம், புறையை தீர்மானித்து ரமலான் மாதத்தை ஆரம்பிக்கலாம். இது ஏனே எந்த ஒரு மாதத்துக்கும் இல்லாத ஒரு விஷயட தன்மை. விலங்குதான் சொல்கிறது, ஏனே ஒரு மாதம் ஆரம்பிக்கிறதா இருந்தேன்டா புறக்காண்டதோடு தானே, இப்போ புறக்கண்டு தானே நாங்கள் என்ன செய்யணும், மாதத்தை ஆரம்பிக்கணும். சரி, புறக்கண்டதாக கட்டாயமாக 2 புறக்கண்டதாக இருந்து அவங்க வந்து என்னிடத்துல, யார் இடத்துல, காதி இடத்துல அல்லது இப்போ இருக்கக்கூடிய பெரிய பள்ளி புறக்குழு அவர்கள் இடத்துல அறிவித்தால்தான் அவர்கள் தான் அந்த ஷாஹிதுகளை பார்த்து அவர்கள் என்ன செய்வாங்க, முடிவெடுப்பார்கள் அடுத்த நாள் அந்த என்னது இந்த மாதம் அப்படி என்று சொல்லி அல்லது ரமதான் என்று சொல்லி என்ன செய்ய முடிவெடுப்பாங்க. எனவே நான் என்ன சொல்ல மாறேன் என்றால், ரமதான் மாதத்துக்கு மட்டும் ஒரு ஷாஹித் இருந்தால் போதும், அந்த ஒரு ஷாஹிதை வச்சு ரமலான் மாதத்தை ஆரம்பிக்கலாம். ஏனைய இதர மாதங்களை ஆரம்பிக்கிறதா இருந்தேன்னா அந்த புறை காணக்கூடியவர்கள் குறைந்தது 2 இருந்து அந்த 2 சாட்சி சொன்னால்தான் என்னது அந்த புறை ஏற்றுக்கொள்ளப்படும். ஹைர், இப்போ இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ யவ்முஷக் என்று சொல்லுவாங்க. யவ்முஷக் என்ற உலமாக்களுக்கு அதே போல் சில முக்கியமான ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். யவ்முஷக் ஷக்குடைய நாள் என்று சொல்லுவாங்க. அந்த ஷக்குடைய நாள் பின்னால் வரும் நோன்பு பிடிக்கக்கூடாதவர்கள் யார், நோன்பு பிடிக்கக்கூடாத நாட்கள் என்ன, இவைகளில் சொல்லுவாங்க. 2 தினத்தில் நோன்பு பிடிக்கக்கூடாது ஹராம் என்றது போல தான் ஷக்குடைய நாளில் நோன்பு பிடிக்கிறது ஹராம். ஷக்குடைய நாளில் நோன்பு பிடிக்கிறது ஹராம். ஷக்குடைய நாள் என்றால் என்ன, இந்த விஷயத்தை மட்டும் நான் இன்ஷால்லாம் இந்த வாய்ஸ் கிளிப்பில் பேசி இந்த பாடத்தை முடிக்கிறேன். சரி, ஷக்குடைய நாள் என்றால் என்ன என்று கேட்டால், ஷக்குடைய நாள் என்றால் அது ஷாபானுடைய 30 ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தான் என்னது ஷக்குடைய நாள் என்று சொல்லப்படக்கூடிய நாள் வரும். புறப்பாக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்துலேயும் ஷக்குடைய நாள் சந்தேகத்துக்குரிய இரவு என்று சொல்லப்பட மாட்டாது. மாற்றமாக அது ரமதானுடைய புறப்பாக்குறதுக்கு ஷாபானுடைய 30 அந்த மகரிபுடைய ஆரம்பத்தில் அந்த புறப்பாக்கக்கூடிய நேரத்தில் தான் யவ்முஷக் என்று சொல்லப்படும். அதுவும் வெறுமனே யவ்முஷக் என்று சொல்லப்பட மாட்டாது, சந்தேகத்துக்குரிய தினம் என்று சொல்லப்பட மாட்டாது. மாற்றமாக புறக்கண்டால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த முறையில் அந்த ஷாஹிது இல்லாட்டி, ஒரு ஷாஹிதை பொறுத்த வகையில் அவருக்குரிய நிபந்தனைகள் இருக்குது. அவர் நீதமானவராக இருக்கணும், ஆணாக இருக்கணும், அதாவது சுதந்திரமானவனாக இருக்கணும், அதே போல் அதாவது பராயமெத்திய புத்தி சுவாதீனமுள்ள இப்படி ஒரு மனிதனாக இருக்கணும் என்று ஷாஹிதுடைய விஷயத்தில் நிபந்தனைகள் உலமாக்கள் சொல்லுவாங்க. ஒரு ஷாஹிதை பொறுத்த வகையில் அவருடைய சாட்சி எடுத்துக்கொள்ளப்படுகிறதா இருந்தேன்னா அந்த ஷாஹிது எந்த நிபந்தனைக்குள்ளே இருக்கணும் என்றால், அவர் வந்து நீதமானவராக இருக்கணும், அவர் ஆண் மனிதனாக இருக்கணும். பெண்களுக்கு என்ன செய்கிறதுக்கலாம், இந்த ரமதானுடைய புறைக்கு சாட்சி சொல்கிறதுக்கு வரையலா ஆணாக இருக்கணும், அதே போல் அவர் சுதந்திரமான ஆணாக இருக்கணும், அதே போல் அவர் பராயமெத்திய புத்தி சுவாதீனம் உள்ள ஒரு முஸ்லீமான ஒரு மனிதனாக இருந்தால்தான் இவட சாட்சி தான் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இப்போ என்ன செய்யப்படுது,
யௌம ஷக் என்று எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்றால், புற கண்டதாக சாட்சி சொல்லப்படப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்களில் அதிகமான பேர்கள் வந்து காது இடத்துல, இமாம் இடத்துல, அந்த புறையோடு சம்பந்தப்பட்டவர்களிடத்தில், புறை தீர்மானிக்கக்கூடியவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க என்றா, இந்த நாள்தான் யௌமு ஷக்கா பெய்துரும். சொன்னது விலங்குதா சந்தேகத்துக்குரிய இரவாக, சந்தேகத்துக்குரிய நாளாக பெய்துரும். எப்போ ஷாபானுடைய புற 30, அந்த ஆரம்பத்தில் பார்க்கக்கூடிய புற பார்க்கக்கூடிய நேரத்தில் சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படாத மக்கள் வந்து, உதாரண பெண்கள் ஒரு 20-30 பேர், பலர் பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்க, மிச்சம் பெண்கள் வந்து சொல்கிறாங்க நாங்கள் புறக்கண்டோம், நாங்கள் புறக்கண்டோம் என்று சொன்னால், இந்த எத்தனை 100 பெண்கள் வந்து புறக்கண்டதாக சொன்னாலும் அந்த பெண்களை வைத்து புற தீர்மானிக்கப்பட மாட்டாது. சிறியவர்கள் பலர்கள் வந்து சொல்கிறாங்க நாங்கள் புறக்கண்டோம் என்று, ஆனால் இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், புறையை தீர்மானிக்க மாட்டோம். மாற்றமாக, இன்றைய நாள் யௌமு ஷக்கா பெய்துரும், சந்தேகத்துக்குரிய நாள். இந்த நாளில் நோன்பு பிடிக்கிறது, அந்த அன்று நோன்பு பிடிக்கிறது ஹராம் என்ற ஹுக்கும் வந்துடும். ஹைர் சொன்னது விலங்குதான் இன்ஷா அல்லாஹ். இதோடு சம்மந்தப்பட்ட இன்னும் சில விவரங்கள் அடுத்த வயசுக்கு இப்போ இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.